அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا ۚ إِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَأَحْسَنَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய பயான் நிகழ்ச்சியில் இஷா தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹுடைய உபதேசத்தை அறிந்து கொள்வதற்காக நம்முடைய நேரத்தை இதற்காக ஒதுக்கி இங்கே நாம் அனைவரும் ஒன்று குழும்பியிருக்கிறோம். அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அன்பான சகோதரர்களே, இந்த பயான் நிகழ்ச்சியில் இன்றைய தினத்தில் அல்லாஹு திருமறை குர்ஆனில் மிகவும் சிலாகித்து நிறைய படிப்பினைகளை ஒரு வரலாற்றில் குறிப்பிட்டிருக்கிறான். ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளருடைய வரலாற்றில் இந்த சமுதாயத்துக்கு நிறைய படிப்பினைகள், உபதேசங்கள், வழிகாட்டல்கள் இருக்கிறது என்பதால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆட்சியாளரை பற்றி திருமறை குர்ஆனில் சில வசனங்களை அல்லாஹ் கூறியிருக்கிறான். அந்த ஆட்சியாளர் துல்கர்னைன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறந்த நல்லடியார், அவரை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஆட்சி பொறுப்பு என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலருக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியமத். எல்லோரும் ஆசைப்படுவார்கள், நாம் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும், மக்களை வழிநடத்த வேண்டும், மக்களை எல்லாம் அதிகாரம் செய்யக்கூடிய அந்தஸ்தில் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுவார்கள். ஆனால் அந்த வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் வழங்குவதில்லை. யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் அந்த ஆட்சி அதிகாரம் கிடைக்கிறது. ஆட்சி அதிகாரத்தை வழங்கக்கூடியவனும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி தோத்தில் முல்க மந்தஷா, நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் அரசனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான், அரசர்களுக்கெல்லாம் அரசன், அரசர்களை எல்லாம் ஆளக்கூடிய மிகப்பெரிய அரசன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அரசர்களுக்கெல்லாம் அரசனே, நீ நாடியவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை வழங்குகிறாய், வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடியவர்களிடமிருந்து அந்த பொறுப்பை நீ பறித்து விடுகிறாய், வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா, நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய், பியதிக்கல் ஹைர், உன் கையில்தான் நன்மையே இருக்கிறது, இன்னக அலா குல்லி ஷயின் கதீர், நீ அனைத்துக்கும் சக்தி உள்ளவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். யார் ஆட்சிக்கு வருவார் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் முடிவு செய்வான். அல்லாஹ் நினைத்தால் ஒரு பாவிக்கு கூட, குற்றவாளிக்கு, அநியாயக்காரனுக்கு கூட அந்த ஆட்சி அதிகாரத்தை வழங்குவான். அல்லாஹ் நினைத்தால் ஒரு நல்ல மனிதனுக்கு கூட அந்த ஆட்சி அதிகாரத்தை வழங்குவான். வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம், தீய மனிதர்களுக்கும் அல்லாஹ் இந்த அதிகாரத்தை வழங்கியிருக்கிறான். ஃபிரௌன் மிகப்பெரிய அதிகாரத்தை அல்லாஹ் அவனுக்கு வழங்கினான். எகிப்தை அவன் ஆண்ட மிகப்பெரிய அரசனாக இருந்தான், மக்களை எல்லாம் தன்னுடைய கட்டுக்கோப்பில் வைத்திருந்தான். ஆனால் இறை நம்பிக்கை, ஈமான் அவனிடத்தில் இல்லாத ஒரே காரணத்தினால் அவனுடைய ஆட்சியால் அவனுக்கும் நன்மை ஏற்படவில்லை, அவனை சார்ந்திருக்கக்கூடிய குடிமக்களுக்கும் நன்மை இல்லை, சொல்லப்போனால் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவனால் தீங்குகள் தான் ஏற்பட்டது. அவனால் நன்மை ஏற்படவில்லை, மக்களுக்கு தீங்குகள், கெடுதி, துன்பங்கள் ஏற்பட்டது. அவன் தன்னை பற்றி பெருமை அடித்த வரலாற்றை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான். யா கௌமி, என்னுடைய சமுதாய மக்களே,
அலைசலி முல்கு மிஸ்ர, எகிப்தின் அதிகாரம் என்னுடைய கையில் இல்லையா? இந்த ஆறுகள் நைல் நதி எல்லாம் என்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் ஓடவில்லையா என்று அவன் பெருமையடித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்க மறுத்தான். இஸ்ரவேலர்களை அடிமைகளாக அவன் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். ஏன்? ஈமான் இல்லை, இரையச்சம் இல்லை. அதனால் அந்த ஆட்சியாளன் மக்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி அவர்களை துன்புறுத்தி ஒரு தீய ஆட்சியாளனாக இருந்தான். தன்னுடைய அதிகாரத்தை அவன் சொல்லி பெருமை அடிக்கக்கூடியவனாக இருந்தான். இப்படி கெட்ட மன்னர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஈமானும் இரையச்சமும் இருக்குமேயானால் அவர்களுக்கு அல்ல இந்த ஆட்சி அதிகாரத்தை வழங்கினால் அவர்கள் கண்டிப்பாக இந்த சமுதாயத்துக்கு நன்மையை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரம் மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும். இதற்கு ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளராக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான். 27:40 அல்லாஹ் கூறுகிறான், சுலைமான் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஆட்சி உலகத்தில் யாருக்குமே வழங்காத ஆட்சி. ஜின்களை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். எந்த ஆட்சியாளருக்காவது ஜின்னு வசப்படுதா? என்ன மனிதர்களை வசப்படுத்துவான், படைபலத்தை வலுப்படுத்தி இருப்பான், இராணுவத்தை பலமாக வைத்திருப்பான், ஆனால் ஜின்களை வசப்படுத்த முடியுமா? ஆனால் சுலைமான் அவர்களுக்கு அல்லாஹ் ஜின்னையே வசப்படுத்தி கொடுத்தான், காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். காற்று சுலைமான் அவங்க சொன்ன மாதிரி அடிக்கும், சுலைமான் அவங்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு காற்று செயல்படும். பறவைகளுடைய பாஷைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், விலங்கினங்களை கட்டுப்படுத்தி கொடுத்தான். இப்படி அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய ஆட்சி சாதாரண ஆட்சி அல்ல, ஒரு சின்னஞ்சிறிய வட்டம் அல்ல, அது உலகத்தில் எந்த ஒரு ஆட்சியாளருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஆட்சி பொறுப்பை அல்லாஹ் அவருக்கு வழங்கினான். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை பெற்ற சுலைமான் அவர்கள் எப்படி நடந்தார்கள்? அல்லாஹ் கூறுகிறான், இவ்வளவு பாக்கியங்களையும் பெற்ற பிறகு, இவ்வளவு அதிகாரத்தையும் அவர்கள் பெற்ற பிறகு அவர்கள் சொன்ன வார்த்தை, ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என்னுடைய ரப்புடைய கிருபை. என்ன சொன்னாங்க? இது என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய புத்திசாலித்தனம் அல்ல, இது என்னுடைய ரப்புடைய கிருபை. லி எபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டத்தனமா இருக்கிறேனா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேனா, அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். அவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தால் கூட நல்ல மனிதர்களுக்கு, நல்ல ஆட்சியாளருக்கு என்ன சிந்தனை வரும்? இதை நம்ம அமானத், இது வந்து அமானிதம், இதை நம்ம முறையாக நம்ம முறைப்படி இதை நம்ம கை கொண்டால்தான் அல்லாஹ்ட்ட நம்ம சொர்க்கம் போக முடியும். இல்லை என்றால் நாம் நன்றி கட்டத்தனமாக நடந்தால், இந்த அமானியத்தை பால்படுத்தினால், இந்த அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தினால் மறுமையில் அல்லாஹ்ட்ட போய் மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் நம்மளை நரகத்தில் தள்ளிவிடுவான். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஈமான் உள்ள நல்லறங்கள் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களிடத்துல தான் வரும். இந்த அடிப்படையில் ஒரு சிறந்த ஆட்சியாளராக, ஒரு நல்லடியாராக, ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு ஆட்சியாளரை திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அவர் தான் யாரு? துல் கருணைன் என்ற ஆட்சியாளர். இந்த நேரத்தில் நம்ம ஏன் இங்கே சொல்கிறோம்னு சொன்னால், இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு யாருக்கு என்றுதான் உலகம் போட்டி போட்டு கொண்டிருக்கிறது. ஏன் ஆட்சி பொறுப்புக்கு எல்லோரும் போட்டி போடுகிறார்கள்? அந்த ஈமான் உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சமுதாயத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு அந்த ஆட்சிக்கு ஆசைப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அந்த ஆட்சி வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் ஈமான் இல்லாதவர்கள் எல்லோரும் இந்த ஆட்சிக்கு ஆசைப்படுவதை நம்ம பார்க்குறோம். ஏன் அவங்க ஆசைப்படுறாங்க? ஆட்சி கிடைச்சிருச்சுன்னா எல்லாமே கிடைச்சிருச்சு இல்லையா? ஆட்சி கிடைத்து விட்டால், அதிகாரம் கிடைத்து விட்டால் உலகத்தில் எல்லாமே கிடைத்து விடும். அந்த அதிகாரம் கிடைக்காத நேரத்தில் சிலது செய்ய முடியும், சிலது செய்ய முடியாது. உலகத்தில் தான் நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் அவங்களால சாதிக்க இயலாது, ஏன்னா அதிகாரம் இல்லாததுனால. அதிகாரம் கிடைத்து விட்டால் எல்லாம், உலகமே கிடைத்து விட்டது. அதனால தான் எல்லோரும் அந்த அதிகாரத்தை பெற வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அதற்காக கோடிக்கணக்கான ரூபாயை செலவழிக்கிறார்கள். அந்த அதிகாரத்தை பெறுவதற்காக கொலை செய்ய துணிகிறார்கள். எப்படிப்பட்ட பாவத்தையும் ஒரு மனிதன் செய்ய தயாராக இருக்கிறான். எதற்காக? இந்த ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக. அந்த ஆட்சி அதிகாரம் தனக்கு கிடைத்த பிறகு அதை வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த ஆட்சி அதிகாரத்தை இழந்துவிடக்கூடாது, இதற்காக அவன் பாடுபடுவதை எல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரம் துல் கருணைன் என்ற ஒரு மன்னருக்கு அல்லாஹ் வழங்கினான். திருமறை குர்ஆனில் 18 அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாறுகளை குறிப்பிடுகிறான்.
இந்த துல்கர்னைனை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான். 18வது அத்தியாயம் 83வது வசனம், வயஸ்அலூனக அன் தில் கர்னைன், நபியே துல்கர்னைனை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். எப்படி ஆரம்பிக்கிறது வரலாறு? துல்கர்னைனை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் அவரை பற்றி பேச துவங்குகிறார். அப்ப இந்த சம்பவம் அல்லாஹ்வாக வழிந்து வந்து மக்களுக்கு சொன்ன சம்பவம் அல்ல. எது? துல்கர்னைனை பற்றிய விஷயங்கள். சில விஷயங்கள் அல்லாஹ் தானாக முன்வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சொல்லி இருக்கிறான். அந்த அடிப்படையில் இல்லாமல் மதீனாவுல யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதிப்பதற்காக இவர் நபிதானா, இவர் உண்மையிலே நபிதானா என்று சில சோதனைகளை வைத்தார்கள். உதாரணமாக ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டலாம். புகாரியில் 4480வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா யூதர்களுக்கு நிறைய அறிவு. குறைசிகள் மற்றவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் வேதத்தை வழங்கல, அவங்க வேதத்தையும் படிக்கல. ஆனால் யூதர்கள் தௌராத் இஞ்சிலை எல்லாம் வைத்திருந்த காரணத்தினால் அவர்கள் நிறைய அறிவுள்ளவர்களாக இருந்தார்கள். அப்படி அறிவு வேதங்களை படித்து பண்டிதராக இருந்த ஒரு யூதர் தான் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க வந்து யூதராக இருந்தாங்க, பிற்காலத்தில் அவங்க முஸ்லீமாக மாறிவிட்டார்கள். இவர் வந்து ஒரு யூத பண்டிதர். யூதர்களில் மதகுருமார்கள் இருப்பார்கள் இல்லையா, அந்த மதகுருமார்களில் ஒருவர் தான் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் இந்த அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள் நபி அவர்களிடத்தில் வந்து. இன்னி சாயிலுக்கு அன் சலாஸ் லா யாலமுஹுன்ன இல்லா நபியும், முஹம்மது அவர்களே உங்களிடம் நான் 3 கேள்விகளை கேட்பேன். எத்தனை கேள்விகளை? 3 கேள்விகளை கேட்பேன். அந்த 3 கேள்விகளுக்கு நபியை தவிர வேறு யாரும் பதில் சொல்ல இயலாது. நபிக்கு மட்டும்தான் அந்த 3 விஷயங்கள் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட நான் கேட்க போறேன். இப்ப தெரிஞ்சிடும் நீங்க நபியா போலி நபியா. இது அந்த மாதிரி ஒரு பரிச்சையை வைக்கிறார். அந்த 3 கேள்விகளை கேட்கிறார். முதல் கேள்வி, மறுமை நாளுடைய அடையாளம், முதல் அடையாளம் என்ன? நிறைய அடையாளங்கள் இருக்கிறது, முதல் அடையாளம் என்ன? மறுமை நாளின் முதல் அடையாளம் என்ன? இது ஒரு முதலாவது கேள்வி. இரண்டாவது, ஒமா அவ்வளவு தொகாமி அகலில் ஜென்னா, சொர்க்கவாசிகளுக்கு மறுமையிலே முதன் முதலில் வழங்கப்படுகின்ற உணவு என்ன? அவங்க சொர்க்கத்தில் நிறைய உணவுகளை சாப்பிடுவார்கள், அவங்களுக்கு முதல் முதலில் சொர்க்கத்துக்கு சென்றவுடன் முத முத அவங்க சாப்பிடக்கூடிய உணவு என்ன? இது இரண்டாவது கேள்வி. மூணாவது, குழந்தை ஏன் சில நேரங்களில் தாயுடைய சாயலில் இருக்கிறது, சில நேரங்களில் தந்தையுடைய சாயலில் இருக்குது? இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன ரீசன்? இந்த 3 கேள்விகளையும் கேட்கிறார். இது யார் பதில் சொல்ல முடியும்? எதையாவது உளறி சொன்னோம்னா மாட்டிக்கிடுவோம். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த 3 ஆன்சர். அவருக்கு தெரியும். அவருக்கே தெரியுது, அவர் தௌராத் இஞ்சிலை படித்திருக்கிறார். முன் வேதங்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. அது நபிமார்களுடைய கருத்து, நபிமார்கள் சொன்ன விஷயங்கள். இந்த மாதிரி டெஸ்ட் வைக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பதில் சொன்னாங்க. அந்த 3 பதில் சொன்னாங்க. இப்போதுதான் ஜிப்ரீல் வந்தார், இந்த 3 எனக்கு பதில் சொன்னார். ஜிப்ரீலா? அவர் வந்து யூதர்களுடைய பகைவர் அல்லவா, இந்த மலக்குமார்கள்ல யூதர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு அப்துல்லா இப்னு சலாம் யூதருடைய நம்பிக்கையை அங்கே பிரதிபலிக்கிறார். அப்போதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை இருக்கிறான், மன்கான அதுவல்லி ஜிப்ரீல், யார் ஜிப்ரீலுக்கு எதிரியோ, ஃபைன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇத்னில்லா, அந்த ஜிப்ரீல் தான் இந்த குரானை உம்முடைய உள்ளத்திலே இறக்கினார். ஜிப்ரீலுக்கு எவனாவது பகைவன் என்றால் அவன் அல்லாஹ்வுக்கும் பகைவன், அனைத்து வானவர்களுக்கும் பகைவன் என்ற வசனம் இறங்குகிறது. நபி அவர்கள் அந்த 3 கேள்விக்கும் பதிலளிக்கிறார்கள். முதலாவது கேள்வி என்ன? மறுமை நாளின் முதல் அடையாளம் என்ன? முதல் அடையாளம் என்னவென்றால், கிழக்கிலிருந்து ஒரு நெருப்பு புறப்படும், நாடே பத்தி எரியும், உலகமே பத்தி எரியும். அந்த நெருப்பு புறப்பட்டு மேற்கு நோக்கி மக்களை எல்லாம் தள்ளி கொண்டு செல்லும். அந்த நெருப்புக்கு பயந்து மக்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள், மேற்கு நோக்கி போவார்கள். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நெருப்பு விபத்து ஏற்படும், இது ஒரு அடையாளம். முதல் கேள்விக்கு பதில். இரண்டாவது கேள்வி என்ன? சொர்க்கவாசிகள் சாப்பிடக்கூடிய முதல் உணவு என்ன? அந்த உணவு நபி அவர்கள் அதுக்கு பதில் சொல்கிறார்கள், ஜியாதத்து கபிதில் ஹூத், மீன் இருக்குது அல்லவா, சுறா மீன். அந்த சுறா மீனுடைய ஈரலின் கூடுதலான சதைப்பகுதி, மீனுடைய ஈரலில் அந்த ஈரலில் கூடுதலாக ஒரு சதைப்பகுதி இருக்கும், அது வந்து மிக சுவையாக இருக்கும் போல. அந்த பகுதியை சொர்க்கவாசிகளுக்கு முதல் உணவாக இறைவன் வழங்குவான். இது நபிகளார் 2வதுக்கு பதில் சொல்கிறாங்க.
மூணாவது அவர் கேட்குறார், மூணாவது கேட்ட கேள்விக்கு குழந்தை ஏன் தாய் மாதிரி இருக்குது தந்தை மாதிரி இருக்குது. அதுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், ஆணுடைய விந்தணு முந்திவிட்டால் தந்தையை போன்று குழந்தை பிறக்கும், மனைவியுடைய பெண்ணுடைய விந்தணு முந்திவிட்டால் அந்த முட்டை முந்திவிட்டால் அது வந்து பெண்ணை போன்று குழந்தை பிறக்கும். இந்த மூணுக்கு பதில் சொன்னோனையுமே அப்துல்லா இப்னு சலாம் யூதராக இருந்தவர், யூதர்களின் மதகுருமாக இருந்தவர், இந்த பதிலுக்கு பிறகு அந்த இடத்தில் அவர் சொன்னார், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நான் சாட்சி சொல்கிறேன். கலிமாவை சொல்லிவிட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு விளங்குது இவர் நபி தான், நபியாக இருந்தால் தான் சொல்ல முடியும். அதுக்கு பிறகு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, யூதர்கள் வந்து பெரிய பொய்யர்கள், என்னை பற்றி இப்போ நல்லா சொல்லுவாங்க, ஆனால் அதனால் என்னை பற்றி நீங்கள் விசாரிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை கூப்பிட்டு, அப்துல்லா இப்னு சலாம் எப்படிப்பா உங்கள்கிட்ட, அவர் எப்படிப்பட்டவர், யூதர்கள்லாம் சொன்னாங்க அவர் எங்களில் சிறந்தவர், அவர் நல்ல மதிப்புக்குரியவர், அவர் அப்படி இப்படின்னு புகழ்கிறாங்க. இப்போ ஓகே, அப்துல்லா இப்னு சலாம் வர சொன்னாங்க, நபி அவர்கள் யூதர்கள்ட்ட கேட்டாங்க, சரி சிறந்தவர்னு சொல்கிறீங்கல்ல, அந்த சிறந்தவர் இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டா நீங்கள் என்ன சொல்வீங்க, அல்லாஹ் அவரை விட்டு பாதுகாக்கணும், அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவர் அல்லாஹ் கொண்டு போக மாட்டான், இப்படிலாம் பேசுகிறாங்க. அப்துல்லா இப்னு சலாம் வாங்க வந்தாங்க, நான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சொல்லிவிட்டேன் என்று பகிரங்கப்படுத்தினார்கள். அப்போது யூதர்கள் சொன்னார்கள், இவர் கெட்டவர் மோசமானவர் அப்படி இப்படி என்ன செய்ய திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ இது ஒரு சம்பவம். இது எதுக்கு நான் சொல்லி காட்டுறேன்னா, யூதர்கள் நபி அவர்கள் இறை தூதர் தான் என்பதை சோதித்தார்கள். இந்த மாதிரியான கேள்விகளில் நியாயமான சிந்தனை உள்ளவங்களுக்கு அந்த கேள்விக்கு விடை கிடைத்த பிறகு அவர் நபி என்பது தெளிவாகிவிட்டது. அதனால தான் மதீனாவில் யூதர்கள் இல்லாமல் போனாங்க. எங்கே போனாங்க, வேற எங்கிட்டாவது போனாங்களா, எங்கேயும் போகலை, இஸ்லாத்தை தழுவிட்டு முஸ்லீமாக மாறிட்டாங்க. அவங்க தான் இன்றைக்கி அரபுகளாக இருக்கிறார்கள். சரியா, இது மாதிரி நபி அவர்களை சோதிப்பதற்காக கேட்ட கேள்வி தான் துல்கர்னைனை பற்றி சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யூதர்கள் கேட்டாங்க, துல்கர்னைன்னு ஒரு ஆள் இருக்கார், ஏன்னா இந்த துல்கர்னைன்னு யாருக்கு தெரியும், அவர் முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு ஆட்சியாளர், மதீனாவில் வாழ்ந்த சஹாபாக்கள் யாருக்குமே தெரியாது. இது யாருக்கு தெரியும்னா, தௌராத்தை இஞ்சியையும் படித்த, முற்கால வேதங்களையும் புத்தகங்களையும் படித்த அறிஞர்களுக்கு, அறிவு ஜீவிகளுக்கு தான் தெரியும் துல்கர்னு ஒரு மன்னர் இருந்தார், அவரை பற்றி உள்ள ஆச்சரியமான சில தகவல்கள் இப்படி இப்படி நடந்தது, அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ நபி அவர்கள், இவர் நபி தானா, இவர் பள்ளியோடத்துக்கே போகலை, எழுத படிக்க தெரியாத நபி, உம்மி நபி, இவர் நபி தானான்னு யோசிப்போம். துல்கர்ணனை பற்றி சொல்லுங்க பார்ப்போம், துல்கர்ணன்னு ஒரு ஆள் இருந்தார், அவரை பற்றி நீங்கள் சொல்லுங்க, இப்படி கேட்டாங்க. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வசனத்தை இறக்குனான், அப்போதுதான் இந்த வசனம், வயஸ்அலூனக அன் துல்கர்ணைன், துல்கர்ணனை பற்றி நபியை உம்மிடம் இவர்கள் கேட்கிறார்கள், குல் நீங்கள் சொல்லுங்கள், சாத்துலு அலைக்கும் மின்ஹு திக்ரா, அவரை பற்றி சில உபதேசங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படி மின்ஹு திக்ரா, அவரை பற்றி சில விஷயங்கள், ஏன்னா அவருடைய வரலாறு வந்து ரொம்ப நீண்டது, அவருடைய வாழ்க்கை மிக நீண்ட வாழ்க்கை, அதிலிருந்து சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அனைத்தையும் சொல்லலை, அனைத்தும் தேவை இல்லைங்கிறனால சிலதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இங்கே குறிப்பிடுகிறான். இந்த துல்கர்ணைன் அப்படிங்கிறோம்ல, இந்த துல்கர்ணைன்னா கொம்பு, கர்ணைன்னா ரெண்டு கொம்பு, ரெண்டு கொம்பு உடையவர் என்பது இந்த வார்த்தைக்கு அர்த்தம். அப்போ எதுக்கு அவருக்கு ரெண்டு கொம்பு உடையவர்னு பேர் வந்துச்சு, அது நமக்கு சொல்லப்படலை. சில நேரத்தில் ரெண்டு கொம்பு அப்படின்னு சொல்கிறாங்க, சில நேரங்களில் ரெண்டு சமுதாயத்தை பெற்றவர் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது, அதுக்கு பல வகையான அர்த்தம் இருக்குது. அது என்ன அர்த்தம் இருந்தாலும் அது பற்றிய விளக்கம் நமக்கு தேவையில்லை என்பதால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த விளக்கத்தை நமக்கு சொல்லலை. சரியா, அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னா மக்கன்னா லஹு ஃபில் அர்லி வாத்தைனாகும் இன்குல்லி ஷயின் சபபா, பூமியிலே அவருக்கு அனைத்து வசதிகளையும் நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம், பூமியிலே அவரை நாம் நிலைநிறுத்தினோம், எல்லா விஷயங்களிலும் வசதிகளை அவருக்கு நாம் வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். பூமியில் வந்து அவர் ரொம்ப வலுவான ஒரு ஆளாக இருந்தார். எப்போ ஒரு வலுவான ஆளாக இருக்க முடியும், ஒரு ஆள் வந்து பூமியில் வலுவான ஆளாக இருக்கிறார் என்றால் அவர் தனி ஆளாக இருந்தால் சாத்தியமில்லை, அவர் ஒரு பெரிய படையை பெற்றிருக்க வேண்டும். வார்த்தையினாகும் மின்குள்ளிசையின் சபபா, எல்லா வசதிகளையும் அவருக்கு வழங்கினோம், எல்லா விஷயங்களிலும் காரணத்தை அவருக்கு வழங்கியிருந்தோம். எல்லா விஷயங்களையும் காரணம்னா என்ன, உலகமே உலக அறிவே காரணத்தை வச்சு தான் இருக்குது, அப்படிதானே. நீங்கள் பாருங்கள், ஏன் எதற்கு எப்படி, இதுதான் உலகம் என்பது, ஏன் எதற்கு எப்படி, இந்த விஷயங்களை நாம் அறிந்து கொண்டால் ஒரு நோய் வருதா, ஏன் வருதுன்னு கேட்டால் டாக்டர் ஆயிடுவான். நோய் வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதுக்கு சபபு என்ன, சரி அந்த நோயை குணமாக்குறதுனா அதுக்கு என்ன சபபு, அதுக்கு என்ன காரணம், இதை அறிந்து கொண்டால் அவன் டாக்டர். ஒரு பில்டிங்கு கட்டணும்,
இந்த பில்டிங் ஏன் இடியுது, இதுக்குரிய காரணத்தை அறிகிறார். இந்த பில்டிங்கை நல்லா உறுதியாக கட்டுறது எப்படி, காத்தடிச்சா மழை அடித்தா விழாமல் ஸ்ட்ராங்காக கட்டுறது எப்படி, அதுக்கு என்ன காரணம், இதை அறிந்தால் அவன் இன்ஜினியர் ஆகிவிடுவான். அப்போ உலக கல்வி என்னன்னு கேட்டால் காரணங்கள் தான், இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன காரணம், இதையே இப்படி செயல்படுது, இந்த இதை நீக்கிறது எப்படி, இதை தெரிவது தான் அறிவுங்கிறது. இந்த துல்கர்ணனுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், வார்த்தையினாகும் இன்குள்ளிஷையின் சபபா, எல்லா விஷயங்களையும் சபபம் அவருக்கு நம்ம கொடுத்துருந்தோம், அந்த காரணத்தை நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம். அவர்கிட்ட மருத்துவர்கள் இருந்தாங்க, இன்ஜினியர்கள் இருந்தாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. படை என்று பார்த்தால் மிகப்பெரிய படை அவருக்கு கீழே இருந்தது, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரம் அவரிடத்துல இருந்தது. சரியா, இப்படிப்பட்டவர் என்ன செய்வார், இந்த மாதிரி ஒரு வசதி வாய்ப்புகள் ஒரு ஆட்சியாளருக்கு இருந்தால் என்ன செய்வான், அமேசான் மாளிகையில் இருந்துக்கிட்டு நல்ல சாப்பிட்டுக்கிட்டு அந்த புறங்களை வைத்து கொண்டு துன்யாவை அனுபவித்து கொண்டு இப்படி தானே இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே கிடச்சி போச்சு, பட வலிமை எல்லாமே இருக்குது, அவன் எதுக்கு கஷ்டப்படணும், அனுபவிக்க வேண்டியது தான். ஆனால் இந்த ஆட்சியாளர் அப்படி இருந்தாரா, துன்யாவே அல்ல வாரி கொடுத்துருக்குறான், மாளிகையில் படுத்து பஞ்சமத்தையிலே உளரலாம் படுக்கலாம் புரளலாம், ஆனால் அவரால் இருக்க முடியலை. என்ன செய்கிறாரு, ஃபாத்துபா சபபா, அவர் வேறொரு ஊரை நோக்கி போகிறார். அவர் என்ன செய்கிறார், வேறொரு வழியை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். எப்படி பயணம் மேற்கொள்கிறார், தன்னுடைய படை மக்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு பயணம் மேற்கொள்கிறார். இவர் ஒரு முஸ்லிமான அடியார், இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் எல்லாம் முஸ்லீமாகி விட்டார்கள், ஈமான் கொண்ட படையாக இருக்கிறார்கள். சரி, நம்ம நல்ல நாட்டை உருவாக்கிட்டோம், நம்ம குடிமக்களை எல்லாம் நல்லா உருவாக்கிட்டோம், எல்லாரும் முஸ்லீம்களாக இருக்கிறாங்க. அதோடு அவருடைய முடிவு என்ன முடிஞ்சிருச்சா, இல்லை. அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு நம்ம எத்தி வைக்கணும், பூமி எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற உத்வேகத்தில் அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய படை பட்டாளத்தோடு பயணத்தை மேற்கொள்கிறார். ஃபாத்துபா சபபா, அவர் ஒரு வழியை நோக்கி போகிறார். இது ஈமான் உள்ளவங்க தான் அப்படி செய்வாங்க. ஆனால் மற்ற துனியாவை மட்டும் குறிக்கோளாக கொண்டவங்க, அவங்க நமக்கு கேட்டது கிடச்சிருச்சு, நம்ம நினச்சதை அடைஞ்சிட்டோம், அப்படியே என்ன செய்வாங்க, அவங்களுடைய முயற்சிகளை அவருடைய இலக்கை முடித்து கொள்வார்கள். ஆனால் ஈமான் உள்ளவர்களுக்கு கடைசி வரைக்கும் உழைப்பு இருந்து கொண்டே இருக்கும், கடைசி வரைக்கும் அவங்க பாடுபட்டு கொண்டே இருப்பாங்க. அவர் என்ன செய்கிறார், வேறு பகுதியை நோக்கி, வேறு நாட்டை நோக்கி, உலகத்தில் வேறு மக்கள்லாம் எங்கேயே இருப்பாங்க, அது இன்றைக்காவது நம்ம சொல்லலாம், உலகத்தில் எங்கே வந்து முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஈஸியாக எப்படி அழைப்பு பண்ணி செய்கிறது, எல்லாமே நம்முடைய கையில் இருக்குது இல்லையா. இன்றைக்கி உலகத்தில் உள்ள அந்த இன்டர்நெட்டு தொலைத்தொடர்பு தகவல் தொடர்பு எல்லாமே நமக்கு இலகுவாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் தொலைத்தொடர்பு ஒன்றுமே இல்லை, ஃபோன் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, வீடியோ இல்லை, அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அவர் என்ன செய்கிறாரு, அனைத்து படைப்பட்டாளத்தையும் கூட்டிக் கொண்டு அவர் பயணம் மேற்கொள்கிறார். ஹத்தா இதா பலக மஹரிப ஷம்ஸி, அவர் சூரியன் உதிக்கும் இடத்தை அவர் அடைகிறார். வஜதஹா, அப்படின்னா அவருடைய பயணம் எங்கே நோக்கி இருக்குது, சூரியன் மறையும் இடம். அப்படின்னா அவர் எதை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார், மேற்கு நோக்கி. எதை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார், மேற்கு நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். சூரியன் மறையும் இடத்தை அவர் அடையும் போது, வஜதஹா தஹ்ருபு ஃபி ஐனின் ஹமீஆ, சேற்று நீர் உள்ள ஒரு நிலத்தில் சூரியன் மறைவதை அவர் காணுகிறார். இப்போ வஜத ஐந்தஹா கௌமா, அங்கே ஒரு கூட்டத்தையும் காணுகிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இங்கே சூரியன் மறையும் இடத்தை அவர் அடைந்த போது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்னு என்ன அர்த்தம், சூரியன் மறையும் இடம், சூரியன் ஒரு குறிப்பிட்ட இடத்துலையா மறையுது, அது எல் பூமியில் எல்லா இடத்துலையும் தான் மறையுது. ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற சூரியன் மறையும் இடம்னு என்ன, அந்த காலத்தில் அவங்க மேற்கு நோக்கி அதிகபட்சமாக எவ்வளவு தூரம் அவங்க போகிறாங்களோ அந்த அதிகபட்ச தொலைவு தான் என்னது, சூரியன் மறைவு மறையும் இடம் சொல்லி மேற்கு நோக்கி போகிறார். மேற்கு நோக்கி போவோமே, எவ்வளோ மக்கள் நம்ம பார்ப்போம், அதிகபட்சமாக எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பயணம் பண்ணுவோம், வழியில் போகக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இஸ்லாத்தை சொல்லுவோம், முஸ்லீம்களாக மாற்றுவோம், இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பூமியில் நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தன்னுடைய சொந்த ஊரை விட்டு படைபட்டாளத்தோடு அவர் புறப்படுகிறார். இப்படி உலகத்தில் எந்த ஆட்சியாளராக தான் நம்ம பார்த்துருக்குறோமா சொல்லுங்க, உலகத்தில் எந்த ஆட்சியாளராவது இந்த மாதிரி மக்களை சீர்திருத்தணுங்கிறதுக்காக சொந்த மண்ணை விட்டுட்டு படை மக்களை எல்லாம் கிளப்பி கொண்டு வேறு வேறு பகுதிகளுக்கு பயணம் பண்ணதை பார்த்துருக்குறோமா? ஆனால் இந்த ஆட்சியாளரை நீங்கள் பார்க்கலாம். ஏன், அடுத்த மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணம் ஏன் வந்துச்சு, அவர்கிட்ட ஈமான் இருந்ததுனால இந்த மாற்றம் அவரிடத்துல வந்தது. அப்போ அவர் போகிறார், மேற்குல தன்னால் அதிகபட்சம் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போகிறார். போகும்போது சூரியன் மறையுது, அது மறையிறது எப்படி மறையிறது, அது
சேற்று களிமண்ணில் மறைவதை கண்டார் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். பூமி சூரியன் வந்து என்ன சேத்து களிமண்லையா மறையும், சேத்து களிமண்ணுக்குள்ள அது எப்படி முங்கிருமா அதுவா இல்லை. ஆனால் இதை நம்ம இப்படி பேசுவோம், எப்படி பேசுவோம், கன்னியாகுமரி கடலில் சூரியன் மறையிறதை பார்க்கலாம் அப்படிமோ, கடலுக்குள்ளேயா சூரியன் மறையுது இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு கடல் வந்து ஒரு விரிந்த நிலப்பகுதிங்கிறதுனால சூரியன் மறைவது கடலுக்குள் மறைவது போல நமக்கு தெரியும். அதுபோல இவர் மேற்குல கடைசி பகுதிக்கு போய்விட்டார், தன்னால் இயன்ற அளவு கடைசி பகுதிக்கு போய்விட்டார். அதுக்கு பிறகு நிலப்பகுதியை பார்க்கிறார், அங்கே எந்த மக்களும் இல்லை. நிலம் எப்படி இருக்கிறது, பொட்டலாக இருக்கிறது. சூரியன் மறைவதை நிலத்துக்கு கீழ் மறைவதை பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பூமி வந்து மக்கள் சஞ்சாரம் இல்லாத ஒரு நிலப்பகுதியாக இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல ஒரு ஊர் மக்களை பார்க்கிறார். குல்னா, அப்போது நாம் அவரிடத்தில் சொன்னோம், யாதல் கருணைன், யாதல் கருணைன், துல்கருணைன் அவர்களே, இம்மான் து அத்திபவ இம்மான் தத்தகித ஃபீஹிம் ஹுசனா, உங்களுக்கு ரெண்டு உரிமை வழங்குகிறோம். இந்த மக்களிடம் நீங்கள் ஒன்று அவர்களை தண்டிக்கலாம், அல்லது அவர்களிடம் நீங்கள் நல்லதை நல்ல முறைப்படி நடந்து கொள்ளலாம். ஒரு ஊர் மக்களை பார்க்குறாங்க. அல்லா ரபுல் ஆலமீன் துல்கருணினுக்கு சொல்கிறான், என்ன சொல்கிறான், உங்களுக்கு ரெண்டு உரிமை, நீங்கள் விரும்பினால் இந்த மக்களை தண்டிக்கலாம், நீங்கள் விரும்பினால் அவர்களிடத்தில் ஹுஸ்னா அழகிய முறையில் நடந்து கொள்ளலாம் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஏன் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், இவர் இவ்வளவு படைப்பட்டலத்தோடு போய் அந்த மக்களை எதுவும் கொடுமைப்படுத்துகிறாரா, வேதனை செய்யலாம்னு சொல்கிறானா, அப்போ மக்களை வேதனை செய்கிறதுக்கு தான் இவர் போனாரா? கண்டிப்பாக இவர் நல்லடியார், அந்த மாதிரியான காரியத்தை செய்ய மாட்டார். ஏன்னா கெட்ட மன்னர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊருடைய வளங்களை எல்லாம் அழிக்கிறது, அந்த மக்களை கண்ணியவான்களை எல்லாம் இழிவுபடுத்துவது, இந்த வேலைகளை செய்வார்கள். இவர் நல்லடியார். அப்போ இவர் விஷயத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான்னா என்ன, அங்கே சண்டை நடந்திருக்கிறது. அங்கே என்ன நடந்திருக்குது, இவர் படைப்பட்டாளத்தோடு போயிருக்கும்போது அந்த ஊர் மக்கள் இவரோடு மோதுகிறார்கள். அதெல்லாம் இல்லை, ஆனால் நம்ம விளங்குகிறோம், எப்படி விளங்குகிறோம், இவரை எதிர்க்கிறார்கள். அப்போ இவர் அவங்களோட என்ன செய்கிறாரு, போர் செய்கிறார். போர் செய்யும் போது இவர் ஜெயித்து விடுகிறார். ஜெயிக்கும் போது என்ன சட்டம், ஒரு இஸ்லாமிய ஆட்சி தலைவர் என்ன செய்கிறாரு, சண்டை போடுகிறார் மற்ற மக்களோடு. அவர்கள் தோற்று விட்டார்கள் என்றால் என்ன சட்டம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், உமீர் தன் காத்தில் அன்னாஸ், மக்களிடம் நான் போரிடுமாறு ஏவப்பட்டிருக்கிறேன். எது வரைக்கும், ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். போரில் வந்து காஃபிரோட நம்ம சண்டை போடுறோம், காஃபிர் என்ன செய்வான், நம்மளை கொள்ளுவான், நம்ம படையில் உள்ளவங்களை கொள்ளுவான், நமக்கு சேதம் ஏற்படும், இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு அவர்களால் ஏற்படும். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால், உங்களோடு சண்டைக்கு வந்தவர்கள் ஒன்று களிமா சொன்னால் நீங்கள் அவங்கள விட்டுறணும், ஒன்று என்ன செய்யணும், களிமா சொன்னால் அவர்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும். அதே நேரத்தில் களிமா சொல்லாமல் இருந்தால் அவர்கள் நம்மிடத்தில் போருக்கு வந்தத காரணத்தால், நம்மோடு சண்டையிட்ட காரணத்தினால், நமக்கு சேதத்தை ஏற்படுத்திய காரணத்தினால் அவர்களை நம்ம தண்டிக்கலாம் என்று இரண்டு விஷயங்களை இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்கிறது. அப்போ இவரோடு சண்டை போட்டு தோற்று போன அந்த மக்களிடம் அல்லாஹ் இந்த இரண்டு உரிமைகளை அவருக்கு வழங்குகிறான். அப்போது துல்கர்ணன் என்ன முடிவு எடுக்கிறார் தெரியுமா, அவர் சொல்கிறார் அடுத்து, அம்மா மன் தலம ஃபஸௌஃபனு அத்திபுஹு, யார் அநியாயம் செய்கிறானோ அவனை நாம் தண்டிப்போம், அநியாயம் செய்யக்கூடியவர்களை நாம் தண்டிப்போம். நாம தண்டிச்சதோட சும்மை யுரத்து இலா ரப்பிஹி, அவருடைய இறைவன் பக்கம் அவன் திருப்பப்படுவான், மோசமான தண்டனையை இறைவன் அவனுக்கு வழங்குவான். அப்ப இந்த உலகத்திலே அவனுக்கு தண்டனை, மறுமையிலையும் தண்டனை. யாருக்கு, அநியாயம் செய்தவனுக்கு. அநியாயம் செஞ்சவனா இங்க என்ன அர்த்தம், அநியாயமே நிறைய அநியாயங்கள் இருக்குது, அடுத்தவன் பொருளை எடுக்கிறது, அடுத்தவனை பத்தி புறம் பேசுறது, அடுத்தவனை பத்தி அவதூறு சொல்றது, இதெல்லாம் அநியாயம் தான். ஆனா துல்கர்ணன் இங்க சொல்லக்கூடிய அநியாயம் என்ன, அநியாயம் என்ன, அநியாயம் ஷிர்க்கு. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இன்ன ஷிர்கல துல்முன் அலீம், நிச்சயமாக இணை வைப்பு தான் மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஒரு இந்த விஷயத்தில் ஒரு தெளிவு கூட சஹாபாக்களுக்கு அருளப்பட்டது. திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனம் இறங்குகிறது, அல்லதீன் ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், அல்லாவை நம்பிக்கை கொண்டு தங்களுடைய நம்பிக்கையில் அநியாயத்தை கலந்து விடாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்திலும் நிம்மதி, அவர்களே நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறார். அல்லாவை நம்பிக்கை கொண்டு தங்களுடைய நம்பிக்கையிலே அநியாயத்தை கலந்து விடாமல்,
உள்ளவர்களுக்கு இந்த சிறப்பு உண்டு. அப்போ சஹாபாக்களுக்கு இந்த வசனம் இறங்கினோனையுமே பல சஹாபாக்களுக்கு கவலை வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் வசனத்தை இறக்கியிருக்கிறான், ஈமான் கொள்ளணும், ஈமான்ல அநியாயம் வரக்கூடாதுங்கிறான். ஐயுனா லம் யஸ்லிம் நஃப்ஸஹு, நம்மள யார் தான் அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்யாமல் இருக்கிறோம்? நம்ம யார் தான் அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்யாமல் இருக்கிறோம்? எல்லாரும் தப்பு செய்யத்தானே செய்கிறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்கி, ஷிர்க்கு தான் மிகப்பெரிய அநியாயம், ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கணும், அதைத்தான் அல்லாஹ் அங்கே சொன்னான் என்பதை தெளிவுபடுத்தினான். அந்த அடிப்படையில் தான் துல்கர்னை, அநியாயம் செய்தவனை நாம் தண்டிப்போம், அல்லாஹ் மறுமையில் அவனை தண்டிப்பான், இந்த உலகத்திலும் தண்டனை மறுமையில் தண்டனை என்று சொல்கிறாரே, இது யார்? இணை வைக்கக்கூடியவர். என்னோட போர் செஞ்சு இப்போ நீங்கள் தோத்துட்டீங்க, நீங்கள் ஷிர்கான கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு என்னோட நீங்கள் சண்டையிட்டு என்னுடைய படைக்கு நீங்கள் சேதத்தை ஏற்படுத்திய காரணத்தினால உங்களை நாம் தண்டிப்போம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தவர் என்ன சொல்கிறாரு, வம்மாமன் ஆமன வ அமில சாலிஹா, அதே நேரத்தில் ஒரே இறைவனை நம்பி உங்களுடைய செயல்களை எல்லாம் நீங்கள் நல்லூர அமைத்து கொண்டால், ஒரு இறைவனை நம்புறீங்க, உங்களுடைய செயல்பாடுகள்லாம் நல்லா அமைகிறது, உபச்சாரம் செய்யாமல் இஸ்லாமிய ஆட்சினா அதுதானே, அமில சாலிஹானா என்ன, சாராயம் குடிக்கக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, அடுத்தவனை பற்றி அவதூறு பேசக்கூடாது, அவதூறு பேசினா தண்டனை உண்டு, இந்த மாதிரியான தீமைகளை செய்யாமல் நல்லறங்களை செய்தால், அந்த நம்பிக்கை கொண்டு ஒரு இறைவனை நம்பி உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் நல்லா அமைத்து கொண்டால், என்னோட நீங்கள் சண்டை போட்டாலும் இப்படி நீங்கள் அமைந்து கொண்டால் வந்துவிட்டால், ஃபலஹு ஜஸா அனில் ஹுஸ்னா, அவருக்கு நல்ல கூலியை நாம் வழங்குவோம். அப்போ என்ன செய்வாரோ, நம்ம மன்னிப்போம், வனசன அகூலு லஹு மின் அம்ரினா யுஸ்ரா, அப்போ நம்முடைய இலகுவான கட்டளைகளை அவருக்கு நாம் சொல்வோம், அவரை நம்ம கஷ்டப்படுத்த மாட்டோம், அவருக்கு உலகத்திலேயே நம்ம இலகுவான முறையில் அவரை நம்ம கையாள்வோம். இப்படி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர் முடிவெடுத்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பாருங்க, ஒரு ஆட்சியாளர் எப்படி முடிவு செய்கிறாரு, தன்னோட சண்டைக்கு வந்த மக்களை எல்லாம் என்ன செய்யலை, உடனே கொல்லுவேன் என்று முடிவெடுக்கலை. எப்படி முடிவெடுக்கிறார், அல்லாஹ்வை நம்பி உங்களுடைய செயல்களை நீங்கள் நல்லா அமைத்து கொண்டால், நல்லவர்களாக வாழ்வேன் என்று நீங்கள் சொன்னால், அப்போ உங்களிடத்துல நாம் நல்ல முறையில் நடப்போம், நான் அநியாயம் தான் செய்வேன், அக்கிரமம் தான் பண்ணுவேன் என்று நீங்கள் இருந்தால் அப்போ நம்ம தண்டிப்போம் என்று ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளராக நடந்து கொண்டார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. சரி, ஒரு மக்களிடத்தில் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வந்துட்டார், மூமின்களாக மக்களை உருவாக்கி விட்டார், இதோட அவருடைய லட்சியம் முடிஞ்சிருச்சா? இருக்க இயலாது. சரியான ஈமான் இருந்தால் அவங்க சும்மா முடங்கி இருக்க மாட்டாங்க, என்ன செய்வாங்க, கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பூமியில் நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரு உத்வேகம், வேகம் அவரிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். என்ன செய்கிறார் அடுத்து இந்த ஆட்சியாளர் துல்கர்னைன், சும்மா அத்பா சபபா, பிறகு வேறொரு வழியை நோக்கி அவர் பயணம் மேற்கொள்கிறார். எப்படி பயணம் மேற்கொள்கிறார், படை வட்டாளத்தை கூட்டிக் கொண்டு அங்கே நிறுவிட்டார் ஆட்சியை. அடுத்து என்ன செய்கிறாரு, வேறொரு பகுதியை நோக்கி அவர் பயணம் மேற்கொள்கிறார். முதல் எதை நோக்கி பயணம் பண்ணார், எந்த திசையை நோக்கி, மேற்கு நோக்கி போனார். இப்போ அவர் எதை நோக்கி போகிறார் தெரியுமா, கிழக்கு நோக்கி போகிறார். ஏன்னா தன்னால் போக அது கடைசி வரைக்கும் போயிட்டார், அதுக்கப்புறம் ஆளே இல்லை, அதுக்கப்புறம் ஊரே இல்லை, பூமி வந்து சகதிக்குள்ளே மறைகிற மாதிரியான ஒரு காட்சியை அவர் பார்த்துட்டார். இப்போ அடுத்து என்ன செய்கிறார்னா, வேறு திசையை நோக்கி போவோம், அங்கே மக்களுக்கு தாவத் செய்வோம், அங்குள்ள மக்களுக்கு இஸ்லாத்தை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு அடுத்து போகிறார். ஹத்தா இதா பலக மத்லிஅ ஷம்ஸி, சூரியன் உதிக்கும் திசையை அவர் அடைந்த போது, சூரிய உதிக்கும் திசைனா என்ன, எல்லா இடத்துலையும் உதிக்கத்தான் தெரியுது, மேற்கு நோக்கி அவர் பயணம் போகிறது எதுக்கு, ஆக கடைசிக்கு நம்ம போகணும் அப்படின்ட்டு போகிறார். அப்போ சூரியன் உதிக்க திசைன்னு சொன்னால், அவருடைய பயணத்தில் மிக தொலைவு தூரமான ஒரு இடத்துக்கு போகிறார், கிழக்கு நோக்கி போகிறார். வஜதஹா தத்லோ அலா கௌமின் லம் நஜஅல் லஹும் மின் தூனிஹா சித்ரா, அப்போது ஒரு கூட்டத்தை பார்க்கிறார், அந்த கூட்டத்தார்கள் வாழக்கூடிய பகுதி சூரியன் அந்த கூட்டத்தாரின் மீது உதிப்பதை அவர் காணுகிறார். அந்த சூரியனிடமிருந்து தன்னை காத்து கொள்வதற்கு எந்த திரையும் அந்த கூட்டத்தாருக்கு இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இது எந்த இடம், சூரியன் வருது, அந்த சூரியன்லிருந்து மறைத்து கொள்வதற்கு எந்த திரையும் அவர்களுக்கு இல்லை. அப்படின்னா அது எந்த மாதிரியான பகுதியாக இருக்குது, பாலைவன பகுதியாக இருக்குது. ஏன்னா பாலைவன பகுதியில் சூரியன் பயங்கரமாக இருக்கும், செடி கொடிகள் இருக்காது, ஒரு நிழல் இருக்காது, அதுவும் அந்த காலத்தில் வந்து வசதி வாய்ப்புகள் இல்லை, அந்த சூரியனுடைய வெப்பம் தாக்கம் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பகுதியை அவர் அடைகிறார். அப்போ அது வரைக்கும் போயிட்டார், எங்கள் கிழக்கு நோக்கி போறாரு போறாரு போறாரு, எல்லா ஊர்களையும் கடந்து கடைசியில் அவருடைய எண்டு எங்கே போகுது, பாலைவன பூமியில் போய் நிற்கிறார்.
அப்புறம் அதுக்கப்புறம் பாலைவனத்தில் எப்படி பயணம் பண்ணுறது? அங்கே யார் மக்கள் இருக்க மாட்டாங்க. பாலைவனத்தில் இருப்பாங்களா? இருக்க அன்னைக்கு இருக்கலாம், ஏன்னா பாலைவனத்தில் எல்லா வசதியும் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அன்னைக்கு மனித சஞ்சாரமே இருக்காது. அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு பயணம் பண்ணோம்னா அது வேஸ்ட்டு, தேவையில்லாத முயற்சி. அப்போ அந்த இடத்துல ஒரு கூட்டத்தை பார்க்கிறார் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதோட முடியுது. ஏன்னா அதுக்கப்புறம் வேறு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், வேறு இடத்துக்கு போகிறாருன்னு. இப்போ இந்த இடத்துல என்ன, அங்கே ஒரு கூட்டத்தாரை கண்டாருங்கிற விஷயத்தோடு முடிஞ்சிருச்சு. கண்டாருன்னா என்ன செஞ்சுருப்பார்? அது இல்லை, என்ன செஞ்சுருப்பார்? தாவா செஞ்சிருப்பார். அந்த மக்கள் அவரை எதிர்க்காமல் அவர் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு இருந்தால் போர் சண்டை எதுவுமே நடந்திருக்காது. அழகான முறையில் அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லியிருப்பார். அந்த தாவா செஞ்சிருப்பார். அப்போ இதோடு அவருடைய முயற்சி முடிஞ்சிச்சா? கிழக்கில் ஆக கடைசிக்கு போயிட்டார். தன்னால் இயன்ற அளவு பயணம் பண்ணிட்டார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பூமியில் பரப்பி விட்டார். மேற்கில் என்ன செஞ்சார்? தன்னுடைய இயன்ற அளவுக்கு பயணம் பண்ணி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பூமியில் பரவ செய்து விட்டார், எத்தி வைத்து விட்டார். எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்! சரி, இதோடு அவருடைய பணி முடிஞ்சிச்சா? இருக்கலை. சும்மா அத்பா சபபா, பிறகும் அவர் வேறொரு பகுதியை நோக்கி பயணம் பண்ணுகிறார். இப்போ முதல் ரெண்டு பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கின்னு சொல்லி. ஆனால் இந்த மூன்றாவது பகுதிங்கிறது எந்த திசைன்னு சொல்லப்படலை. ஆனால் நம்ம பார்க்கும்போது நமக்கு எது எந்த திசையாக இருக்கும்னு சொன்னால் வடக்கு நோக்கி இருக்கும் என்று நம்ம புரிய முடியுது. ஏன்னா வரைபடத்தில் தெற்குங்கிறது எல்லாம் கடலாலும் பனிக்கட்டிகளாலும் தான் இருக்குது. இப்போ வடக்கு திசையாக இருந்தால் அங்கே மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அப்போ கிழக்கு மேற்கு நோக்கி தன்னால் இயன்ற அளவுக்கு பயணம் மேற்கொண்ட இந்த நல்லடியார் ஆட்சியாளர் அடுத்து தன்னுடைய பயணத்தை எதை நோக்கி அமைத்திருப்பார்? வடக்கு நோக்கி அமைத்திருப்பார். சும்மா அத்துபா சபபா, பிறகு அவர் ஒரு வழியை நோக்கி பயணம் மேற்கொண்டார். ஹத்தா இதா பலக பைன சத்தைனி, இரண்டு மலைகளை அவர் காணுகிறார். ரெண்டு மலை இருக்குது, ரெண்டு மலை இருக்கிறது. வஜதஹா வஜத மின் தூணிஹிமா கௌமா, அங்கே வேறொரு கூட்டத்தாரை அவர் காணுகிறார். அங்கே அவர் வேறொரு கூட்டத்தாரை காணுகிறார். அந்த கூட்டத்தார்கள் எப்படி தெரியுமா? லா யக்கா தூன எஃப்கஹூன கௌலா, இவர் சொல்றத அவங்களால புரியவே முடியலை. அந்த கூட்டத்தார்கள் எப்படி இவருடைய பாஷையை அவங்களால விளங்கவே இல்லை, இயலலை, விளங்கவே முடியலை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படியும் முயற்சி பண்ணுறார் அந்த கூட்டத்தாருடைய என்ன சொல்கிறாங்க, அந்த கூட்டத்தாருடைய பாஷையை தெரிஞ்சுக்கிட்டு இவருடைய கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு கடுமையான முயற்சி மேற்கொள்கிறார். ஆனால் அவங்களுக்கு முடிஞ்சிச்சா? இவர் பேசுவதை அந்த கூட்டத்தார்கள் விளங்கவே இயலவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தாரை அடைந்தார்னு நல்லா சொல்கிறான். ஆனால் உண்மையில் இதுலேயும் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த கருத்து அவர் மிக நீண்ட பயண தூரம் மேற்கொண்டார் என்ற கருத்து இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், கேரளாவுக்கு போகிறோம், அங்கே மலையாளம் பேசுகிறாங்க. அங்கே உள்ளவங்களுடைய பேச்சை நம்ம புரியணும்னா, நம்ம சொல்கிறது அவங்க புரியணும்னா லேசாக கஷ்டா? கஷ்டமா? ஈஸியாக புரிய முடியுமா? முடியாதா? புரிய முடியும். ஏன் முடியும்? ரெண்டு பேர் பக்கத்தில் இருக்கிறோம். ஏன் முடியுது? ரெண்டு பேர் பக்கத்தில் இருக்கிறோம், அதனால் முடியுது. அப்போ அந்த இவர் நீண்ட நெடிய தூரம் பயணம் பண்ணுறதுனால இவருடைய படைகளில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஏதாவது ஒரு 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டரு, 200 கிலோமீட்டரு இந்த அளவுக்கு தூரமாக இருந்தால் அந்த அளவுக்கு உள்ள மக்கள் எல்லாம் இவருடைய படையில் இருப்பாங்க. ஏன்னா இவர் ஒரு ஆள் இல்லைல, இவருடைய படையே ஒரு ஆயிரக்கணக்கான அளவுக்கு நிறைய மக்கள் உள்ள படை. அப்போ அந்த அளவுக்கு தூரத்தில் உள்ள பகுதியாக இந்த பகுதி இருக்குமே ஆனால் அந்த மொழி பேசக்கூடியவங்க இந்த படையில் இருப்பாங்க. ஈஸியாக என்ன செஞ்சிருப்பார்? அந்த மக்களோட பேசியிருப்பார். ஆனால் படையில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, யாருக்குமே அந்த பாஷை தெரியலை. அப்படின்னா அவர் எவ்வளவு தூரம் இருந்து பயணம் பண்ணியிருக்காரு வடக்கு நோக்கி? அது ஒரு நீண்ட ஒரு பயணத்தை மேற்கொண்டிருப்பாரு அப்படின்னு இந்த வசனத்திலிருந்து நம்ம புரிய முடிகிறது. சரி, கடைசியில் அந்த மக்களோட இவர் பேசினாரா இல்லையா? இந்த மக்கள் துல்கர்னு சொன்னதை விளங்கினாங்களா இல்லையா? ஒரு வழியா எவ்வளோ முயற்சி பண்ணி அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜை சொல்லிட்டார். இது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு அந்த ஆட்சியாளருடைய முயற்சியை பார்த்தீங்களா? சுபான, எதுவுமே தடை இல்லை. மொழி தடை இல்லை, நாடு தடை இல்லை, எதுவுமே தடை இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு போகணும் என்பதில் அவர் எவ்வளோ குறிக்கோளாக இருந்திருக்கார். இதில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். ஒவ்வொரு ஊரும் பயணம் பண்ணுறது சும்மாவா? இன்றைக்கினா நம்ம ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து பறந்து போயிடுவோம். மார்க்கத்தை அழைப்பு மணி செய்கிறது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் அன்னைக்கு ஒட்டகத்துலேயும் குதிரையிலையும் இதில் தான் கோவிற்கலையும் ஏறி போகணும். ஒவ்வொரு ஊர் சூழ்நிலை எப்படி ஒத்துக்குறோமா, காலநிலை ஒத்துக்குற, அதெல்லாம் பெரிய கஷ்டம். போனார்,
உலகத்தையே சுத்தினார். எதுக்காக? பேருக்கா, புகழுக்கா, ஆட்சிக்கா, எதுக்குங்க? எதுக்கு? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பூமியில கொண்டு போகணும், அல்லாஹ் தனக்கு கொடுத்திருக்க அதிகாரத்தை பயன்படுத்தணும் என்ற ஒரே குறிக்கோளோடு அவர் இப்படி நடந்து கொண்டார். அப்ப அங்க போய் ஒரு அப்ப அந்த மக்களுடைய பாஷை விளங்கிட்டார். விளங்கிட்டாருங்கிறது எப்படி தெரியறோம்? அந்த மக்கள் துல்கர்ணனிடம் சொல்கிறார்கள், யாதல் கருணைன், துல்கர்ணன் அவர்களே, பூமியில யஜூஜ் மாஜூஜ்னு ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க குழப்பம் செய்யறாங்க, எங்க பகுதிகளில் ரொம்ப தீமைகளை ஏற்படுத்துகிறார்கள். அதனால இந்த ரெண்டு மலைகளுக்கு மத்தியிலிருந்து அவங்க வர்றாங்க. இந்த ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் உள்ள கேப்பை நீங்க அடைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களால எங்களுக்கு துன்பம் ஏற்படாது, நாங்க நிம்மதியா இருப்போம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப இந்த கூட்டத்தாருக்கு இஸ்லாத்தை சொன்னாரா இல்லையாங்கிறதெல்லாம் அல்லாஹ் சொல்லல, ஆனா சொல்லியிருப்பாரா இல்லையா? அவர் போறது எதுக்கு? அதுக்காக தான் போறார். முதல்ல அல்லாஹ் சொல்லிட்டான், ஒரு கூட்டத்தாரை போனாரு, அங்க இஸ்லாத்தை சொன்னாரு, ஈமான் கொள்ளணும், அல்லாமல் செய்யணும் அப்படிங்கறத சொல்லிட்டாரு. அப்ப ரெண்டாவது கூட்டத்தாருக்கும் அதே அடிப்படையில் அவர் நடந்தாரு. இந்த மூணாவது கூட்டத்தாரிடமும் அப்படித்தான் நடந்து கொண்டார். அதனாலதான் அவங்க கேட்கிறாங்க, துல்கர்ணைனே, யாஜூஜ் மாஜூஜ்னு ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க இந்த மலையிலிருந்து வெளியே வர்றாங்க, இந்த ரெண்டு மலைக்கு உள்ள இடைப்பகுதியை நீங்கள் அடைத்து விட்டால் அவர்களால் எங்களுக்கு எந்த துன்பமும் ஏற்படாது, தயவு செய்து நீங்கள் அந்த ஒரு நல்லதை எங்களுக்காக செய்யுங்கள் என்று அவங்க கேட்குறாங்க. ஏன் அவங்க அவர்கிட்ட கேட்குறாங்க? அவர் என்ன தனியாளா? அவர் படையை வச்சிருக்கிறார். ஏன் அவர்கிட்ட கேட்குறாங்க? அவர் மிகப்பெரிய படையை வச்சிருக்காரு, செல்வத்தை வச்சிருக்கிறாரு, எல்லா கல்வி நுட்பமும் தெரிந்த மக்களை எல்லாம் தன்னுடைய படையில் வைத்திருக்கிறார். அதனால் அவங்க கேட்குறாங்க, ஃபஹல் நஜால் லக்க ஹரஜன் அலா அன் தஜால் பைனனா வ பைனஹும் சத்தா, அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு தடுப்பை நீங்கள் ஏற்படுத்துங்கள், உங்களுக்கு நாங்கள் கூலி தர்றோம் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. இந்த ஏஜூஜ் மௌஜூஜுங்கிறவங்க யாருங்கிறத நீங்கள் விளங்கிக்கிறணும். இந்த ஏஜூஜ் மௌஜூஜ்னா, ஏஜூஜுங்கிறது அரபு வேர்டு தான். ஏஜூஜுங்கிற வார்த்தை என்ன வார்த்தைனா அஜ்ஜ அப்படிங்கிற அந்த வினைச்சொல்லிருந்து உருவாகுது. மாஜூஜுங்கிறதும் அப்படி தான், அஜ்ஜங்கிற வார்த்தையிலேருந்து வருது. அஜ்ஜனா என்ன அப்படின்னு பார்த்தா, எதுக்கு அரபுகள் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நெருப்பு ஜுவாலை விட்டு எரியுது இல்லையா, நெருப்பு வந்து ஜுவாலை விட்டு அது கொழுந்து விட்டு அசைவுகளோடு எரியும் இல்லையா, அந்த நெருப்புக்குத்தான் அஜ்ஜ, அதாவது ஜுவாலை விட்டு எரியக்கூடிய நெருப்புக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இந்த வார்த்தையை தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த யாஜூஜ் மாஜூஜுக்கு பயன்படுத்துகிறான். அப்படின்னா இவங்க மனித இனம்தான், ஆனால் நார்மல் மனிதர்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. நெருப்பு மாதிரி, நெருப்பு பத்துனா எப்படி பிடிச்சி எரியும், அந்த மாதிரி ஒரு வெறித்தனத்தோடு, ஆக்ரோஷத்தோடு, ஒரு மோசமான குணத்தோடு மனித சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான படைப்பு தான் இந்த யாஜூஜ் மாஜூஜ். அப்போ இவர்களால் அந்த சமூக மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. அவங்கள பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த யாஜூஜ் மாஜூஜ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான், அந்த யாஜூஜ் மாஜூஜ் மறுமையில் வருவாங்க, அது வந்து கியாமத்து நாளுடைய அடையாளம். அப்போ அந்த மாதிரி அந்த மக்கள் அவங்களுக்கு தீங்குகள் ஏற்படுகிறது. அப்போ உங்களுக்கு கூலி தர்றோம், நீங்கள் எங்களுக்காக இந்த அடைப்பை ஏற்படுத்துங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆட்சியாளர் துல்கர்ணன் அவர்கள் சொல்கிறார்கள், மா மக்கன்னி ஃபீஹி ரப்பி ஹயர், நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னுடைய ரப்பு எனக்கு நிறைய செல்வத்தை வழங்கியிருக்கிறான். அவர் காசுக்காக வரவே இல்லை இல்லையா? ஒரு மனுஷனுக்கு இந்த எண்ணம் வருமா? எவ்வளவு சம்பாதிச்சாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், கோடி கோடியாக வச்சிருக்கிறான், ஆனால் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் அந்த ஆட்சியாளர் பதவி வேணும், அந்த ஆட்சியை வச்சு கொள்ளையடிக்கணும், இப்படியே அவனுடைய எண்ணம் இருப்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ இவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இந்த அடப்பை மட்டும் ஏற்படுத்தி கொடுங்க, எங்கள் வாழ்க்கை நிம்மதி ஏற்படும், இதை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுங்க, நான் உங்களுக்கு கூலி தர்றோம். அப்போ அவர் சொன்னார், என்னுடைய இறைவன் என்னை எனக்கு கொடுத்த வசதியே எனக்கு சிறந்தது அப்படின்ட்டு சொல்கிறார். ஏன்னா நல்லடியார்கள் அப்படி சொல்லுவாங்க. ஈமான் இல்லாதவங்க ஒரே துனியா ஆசை பிடிச்சி அலைவாங்க. அதுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் காரூன்னு ஒருத்தர் இருந்தான் இல்லையா? திருமறை குரான்ல அல்லாஹ் சொல்லுவான், காரூன்னு ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு அல்லாஹ் நிறைய செல்வத்தை வழங்கினான். அந்த செல்வம் எப்படிப்பட்ட செல்வம், எந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த செல்வம், அது அவனுடைய செல்வத்துடைய சாவிகளை மட்டுமே மிகப்பெரிய பல ஒட்டகங்களின் மூலம் சுமந்தாலும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கொண்டு போக இயலாது. கஜானாவை இல்லை, அவனுடைய செல்வத்தை பூட்டி வைத்திருக்கக்கூடிய கஜானாவின் சாவிகளை கொண்டு போடுறதுக்கே அவ்வளோ ஒரு பெரிய கூட்டம் தேவைப்படும் என்ற அளவுக்கு அவனுக்கு செல்வம் இருந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த செல்வத்தோடு வெளியில் வர்றது, பகட்டோடு நடக்கிறது, பெருமையோடு நடக்கிறது, அதை பார்த்து மக்களை எல்லாம் ஏங்க வைக்கிறது, இந்த மாதிரிலாம் செஞ்சான். நல்ல அப்புறம் சில நல்லடியார்கள் அவனுக்கு உபதேசம்லாம் பண்ணாங்க. அந்த உபதேசத்தை கூட அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். என்ன உபதேசம்? லா தஃப்ரஹ், ரொம்ப பூரிப்படையாத,
இன்னல்லாஹுல் ஃபரஹீன், பூரிப்படைபவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். வபுத்தகை ஃபீமா ஆதா கல்லாஹு தாரல் ஆஹிரா, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பணத்தை வைத்து மறுமை வாழ்க்கையை நீ தேடிக்கொள். வலா தன்ச நசீபக்கம் என துன்யா, உலகத்தில் உன்னுடைய நசீபு என்ன என்பதை மறந்து விடாதே. உலகத்தினுடைய நசீப் என்ன, எவ்வளவு காலம் நீ இருப்ப, அதை நீ மறந்து விடாதே. வஹசின் கமா ஹசன் அல்லாஹு இலைக்க, அல்லாஹ் உனக்கு நல்லது செஞ்ச மாதிரி நீ அடுத்தவங்களுக்கு நல்லது செய். உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய காசை வைத்து பூமியிலே குழப்பம் செய்யாதே. இப்படிலாம் நல்லவங்க உபதேசம் பண்ணாங்க, ஆனா அவன் என்ன செஞ்சான், இன்னமா ஊத்தி துகல அல்மின், இந்தி, இது என்னுடைய கல்வியால் எனக்கு கிடைச்ச செல்வம் என்று சொல்லி பெருமை அடித்தான். அல்லாஹ் என்ன செய்தான், அவனுடைய செல்வத்தையும் அவனையும் அவனுடைய வீட்டையும் பூமிக்குள் உள்வாங்கினான், பூமியில் அவன் புதையுண்டு போனான் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அப்போ இந்த மாதிரியான கெட்ட அதிக பணத்துக்காக உள்ளவங்களும் இருந்தாங்க. ஆனால் இந்த துல்கர்ணன் எப்படி, பணத்துக்காகவா, அவர் பணம் கொடுக்குறோங்கப்ப எனக்கு பணம் வேண்டாம் என்று சொல்லி மறுத்து விட்டார். அவர் என்ன கேட்கிறார் தெரியுமா, ஃபஐனூனி பிகுவா, நீங்கள் வலிமையாக ஒரு கடின உழைப்பு செய்ய வேண்டும், எனக்கு உதவி செய்ய வேண்டும், என்னோடு சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைங்க, இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஏன் அந்த மக்கள்கிட்ட இவர் கேட்குறாரு, இவர் நினச்சிருந்தா இவரோட படைகள் இருக்குது, அந்த படைகளை வச்சு தடுப்பு இவரால் ஏற்படுத்த இயலாதா, எல்லாமே இருக்குதுலங்க, எல்லாமே செய்ய முடியும். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, படைகளிடத்தில் உதவி கேட்கலை, நான் முன்னின்று உங்களுக்கு செஞ்சு தர்றேன், ஆனால் என்னோட சேர்ந்து நீங்கள் கடுமையாக உழைக்கணும். ஏன், அப்போ தான் அதனுடைய அருமை உனக்கு தெரியும், உனக்கு தானே பாதுகாப்பு தேவை, அப்போ நீ உழைக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எந்த ஒரு நாட்டில் உள்ள குடிமகனாக இருந்தாலும் நாட்டுக்காக அவன் தான் உழைக்கணுமே தவிர, பிறரை அவன் உழைக்க ஏற்படுத்தினால் அந்த நாடு உருப்படாது, அந்த நாட்டு மக்கள் விரைவில் அழிவை சந்திப்பார்கள். அதுதான் இந்த இடத்துல நம்ம படிப்பினையாக பெறுகிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் நாட்டுக்கு நீங்கள் தான் உழைக்கணும், நீங்கள் தான் பாடுபடணும், அப்போ தான் அதனுடைய அருமை தெரியும், அதை நீங்கள் பேணி பாதுகாப்பீர்கள் என்று சொல்கிறார். அஜி அல் பைனக்கும் ஓ பைனகும் ரதமா, என்னோடு சேர்ந்து நீங்கள் கடுமையாக உழைத்தால் உங்களுக்கு நான் இந்த அடைப்பை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எப்படி அடைப்பை ஏற்படுத்துகிறார், ஆத்தூனி ஜுபர் அல் ஹதீத், இரும்பு பாலங்களை என்னிடத்துல கொண்டு வாருங்கள். ஏன்னா ரெண்டு மலை, அந்த மலைக்கு பின்புறத்திலிருந்து தான் ஏஜூஜு மாஜூஜு வர்றாங்க. அந்த ரெண்டு மலைக்கு உள்ள பகுதியை நம்ம அடைத்து விட்டால் அவங்களால் வர இயலாது, அதனால் இரும்பு பாலங்களை கொண்டு வாருங்கள். ஹத்தா இதா சாவா பைன சதஃபைனி, இரண்டு மலைகளுக்கும் நிகராக சமமாக இரும்பு பாலங்கள் அமைந்து விட்டால் அப்போது நான் சொல்லுவேன் ஊதுங்கள், என்ன செய்யணும், நெருப்பை வந்து ஊதி பெருசாக்குங்க. அந்த பாலங்கள் நெருப்பாக மாறிவிட்டால் ஆத்தூனி, என்னிடத்துல செம்பை கொண்டு வாருங்கள். அஃப்ரிய அலைஹி கித்ரா, அந்த இரும்பாக நெருப்பாக மாறி இருக்கக்கூடிய அந்த இரும்பு பாலங்களுக்கு மேல் நான் கித்ரா செம்பை, நான் உருகிய செம்பை ஊத்துகிறேன் என்று அவர் சொல்லி இப்படி அந்த அடைப்பு அடைக்கப்படுகிறது. இங்கே நம்ம யோசிக்கணும், இன்றைக்கி நம்ம கட்டக்கூடிய பில்டிங்லாம் என்ன இரும்பு யூஸ் பண்ணுறோம், ஏன்னா இரும்பு இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங், இரும்பு இல்லாத பில்டிங் நிற்கவே நிற்காது. அந்த பில்டிங்கை நம்ம என்ன செய்கிறோம், இரும்போடு சேர்த்து சிமெண்ட் எல்லாத்தையும் நம்ம கலக்கிறோம், அதனால் ஓரளவுக்கு உறுதியாக இருக்குது, ஆனால் அதை உடைக்க முடியும், சுற்றில அடித்து தட்டினோம்னா என்ன செய்யும், அது உடஞ்சி போயிடும். யாருமே இந்த யாஜூஜ் மாஜூஜ் மனுஷனை விட பயங்கரமான படைப்பு, எந்த அளவுக்குனா நபி அவர்கள் சொன்னாங்க, அதை நம்ம பின்னாடி நம்ம தெரியும், யாஜூஜ் மாஜூஜை பற்றி, ஒரு பயங்கரமான படைப்பு, வலிமையான படைப்பு, மனிதர்களால் அவங்கள எதிர்கொள்ள இயலாது. அப்போ அந்த படைப்பை வரவிடாமல் அடைக்கணும்னா சிமுண்டையும் செங்கற்களையும் வச்சோம்னா உருப்படுமா, ஒரு தள்ளில் தள்ளி விட்டுருவான். அப்போ அவனை வரவிடாமல் அடைக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இரும்பை கொண்டு வர்றார், எல்லாமே இரும்பு தான், டோட்டல் என்னது இரும்பு தான். அந்த இரும்போட செம்பு சேரும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காகும், இரும்போட செம்பு சேர்ந்து விட்டால் அது மிக உறுதியாயிரும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு அடைப்பை என்ன செய்கிறாங்க, அடைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அது அடுத்து அதை அடைத்து விட்டு அதை அடைச்சிட்டார், அடைச்சிட்டு அந்த முயற்சி வெற்றியும் பெற்று விட்டது. ஃபமஸ்தா எழுகரூஹு, அந்த பாலத்தை அந்த யாஜூஜ் மாஜூஜால் கடந்து வர முடியவில்லை. ஃபமஸ்தா லஹு நக்பா, இன்னும் அந்த பாலத்தை அவர்களால் ஓட்டை போடவும் அந்த தடுப்பை அவர்களால் ஓட்டை போடவும் இயலவில்லை. மேலே ஏறி பார்க்குறான், வர இயலலை. சரி ஓட்டை போடுவோமா, ஓட்டை போட்டு உள்ளக்கு நுழைஞ்சிருவோமா அப்படி முயற்சி பண்ணுறாங்க, ஓட்டை போட முடியாத அளவுக்கு அல்ல அவர் அது அழகான முறையில் அதை ஏற்பாடு பண்ணிட்டார். பிறகு அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஆட்சியாளர் ஒன்று செஞ்சுட்டு என்ன செய்வாங்க சொல்லுங்கள், ஒரு பாலத்தை போட்டாங்க, ஒரு ரோட்டை போட்டுட்டாங்க, பார்த்தீர்களா என்னுடைய ஆட்சியிலே பாலம் போடப்பட்டது, என்னுடைய ஆட்சியிலே ரோடு போடப்பட்டது, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், இப்படியே பெருமை அடிக்கிறத பார்க்குறோம். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு அழகான ஒரு பாதுகாப்பை மக்களுக்கு இவர் செஞ்சுருக்கிறாரு,
நன்மை ஏற்படுத்தி இருக்கிறாரு. இந்த ஒரு சமுதாய பணியை செய்துவிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதுதான் ஈமான். ஹாதா ரஹமத்தும் ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய ரஹமத், இது என்னுடைய இறைவனுடைய அருட்கொடை. என்னுடைய முயற்சி இல்லை, இறைவன் கொடுத்த அருட்கொடை. ஃபைதா ஜா அவாது ரப்பி ஜாலஹு தக்கா, என் இறைவனின் வாக்குறுதி வரும்போது இதையும் என்னுடைய இறைவன் தூள் தூளாக்கி விடுவான். ஒரு காலம் வரும், கியாமத் நாள், அந்த நிலை வரும்போது இதையும் என்னுடைய இறைவன் தூள் தூளாக்கி விடுவான். வ கான வாது ரப்பி ஹக்கா, என் இறைவனின் வாக்குறுதி மிக உண்மையானது என்று அவர் சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல இவர் நபிங்கிறத நம்ம தெரிகிறோம். ஏன்னா துல்கர்னைன் நபியா இல்லையாங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் அவர் நபிங்கிறது தான் சரி, நல்ல சரியான கருத்து. ஷேக் பின்பாஸ் அவர்களெல்லாம் துல்கர்னைன் நபி என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். ஏன் நம்ம எப்படி நபின்னு தெரிகிறோம்? ஒரு ஊருக்கு போகிறாரோ, அந்த ஊர் மக்கள் சண்டை போடுறாங்க, அப்போ அந்த மக்கள்கிட்ட எப்படி நடக்கிறது? அல்லாஹ் அவருக்கு சொல்கிறான், குல்னா, நாம் சொன்னோம், நீங்கள் விரும்பினால் தண்டிக்கலாம், விரும்பினால் அவருக்கு என்ன செய்யலாம், அழகிய முறை நடக்கலாம், நாம் சொன்னோம். அப்போ அல்லாட்டிருந்து வகி வருதுன்னா அல்லாஹ் அவர்கிட்ட பேசுகிறான்னு சொன்னால் அப்போ அவர் யார்? நபியாக தானே இருப்பார். அது போக இன்னொன்னையும் சொல்கிறாங்க. என்ன? இந்த பாலத்தை ஏஜூஜ் மௌஜூஜால் உடைக்க இயலாது. இந்த தடுப்பை ஏஜூஜ் மௌஜூஜால் உடைக்க இயலாது. ஒரு நேரத்தில் உடைக்க முடியும், ஒரு நேரத்தில் இந்த பாலம் உடஞ்சு போகும். எப்போ உடஞ்சு போகும்? கியாமத் நாள் வரும்போது தான் உடஞ்சு போகிற. அது வரைக்கும் இந்த தடுப்பு உடையவே உடையாது. ஏஜூஜ் மௌஜூஜ் தடுக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அப்போ இது யாரால் சொல்ல இயலும்? எப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சாலும் கியாமத் நாளில் வரைக்கும் இது பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்ல இயலுமா? அவர் சொன்ன மாதிரி பாதுகாப்பாக இருக்குது. அப்போ இது என்ன? அவர் இறைவனுடைய தூதர் என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? இதிலிருந்து நம்ம தெரிகிறோம். இதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வ தரக்னா பாலஹும் யௌமைதின் யௌமூஜு ஃபி பாலின், மறுமை நாளில், அந்த நாளில் இந்த ஏஜூஜ் மாஜூஜை மக்களோடு சிலர் சிலரோடு நாம் மோத விடுவோம். இந்த ஏஜூஜ் மாஜூஜுக்கும் மனிதர்களுக்கும் இப்போ மோதுதல் இல்லை, ஏன்னா தடுக்கப்பட்டுட்டாங்க. மறுபடியும் இந்த மோதுதல் எப்போ ஆரம்பிக்கும்னு கேட்டால், எப்போ ஆரம்பிக்கும்? கியாமத் நாளில் வரும். அப்போ அந்த தடுப்பு என்ன செய்யும்? உடையும். அந்த நேரத்தில் மக்களோடு இவர்கள் மோதுவார்கள், இவர்களால் மக்களுக்கு துன்பம் ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஏஜூஜ் மாஜூஜை பற்றி ஒரு விஷயம், ஏஜூஜ் மாஜூஜ் எப்படி வருவாங்க, இவ்வளோ பெரிய தடுப்பு எப்போ உடையும், எப்போ அவங்க வெளியே வருவாங்க, அதை பற்றி ஒரு ஹதீஸ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏஜூஜ் மௌஜூஜ் இப்போ வரைக்கும் அந்த தடுப்பை உடைக்கிறதுக்கு தான் பாடுபட்டு இருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? அந்த அது வந்து ஒரு வித்தியாசமான மனித இனத்திலேயே ஒரு வெறி உள்ள, ஆக்ரோஷமான, ஒரு கெட்ட சிந்தனை உள்ள, பலமான ஒரு படைப்பு ஏஜூஜ் மௌஜூஜ். அவங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தடுப்பை எப்படி உடைக்கிறது அதுதான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நபி அவர்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு இரவுலையும் அந்த ஏஜூஜ் மௌஜூஜ் என்ன செய்யணும், பூமியை தோன்றாங்க. ஏன்னா அந்த தடுப்பை உடைக்க முடியலை. அப்போ எப்படி நம்ம வர்றது? பூமியை தோண்டி குழி பறிச்சிட்டோம்னா அந்த தடுப்பு கீழே என்ன செய்யலாம், ஓட்டை வந்துடும். அது வழியாக நம்ம என்ன செய்யலாம், அதை தாண்டி வெளியே வந்து மக்களை துன்புறுத்தலாம் அப்படின்னு அவங்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான்னா, காலையில் சூரியனுடைய ஒளி அவங்க மேலே படும்போது அப்போ அவங்களுடைய தலைவன் சொல்வானா, இருஜியோ, போதும், நம்ம தோண்டினது போதும், நீங்கள் என்ன செய்யுங்க, போங்க, நம்ம நாளைக்கு தோண்டிக்கிறலாம் அப்படின்னு சொல்லுவான். சரி, போயிட்டு நாளைக்கு வருவாங்களே, அந்த குழி அப்படி தோண்டி கிடக்குமான்னு கேட்டால் தோண்டி கிடக்க மறுபடியும் அது என்னவாயிரும், மேடாயிரும். அல்லாஹ் அப்படி செய்கிறான், வேறு யாராலையும் இந்த வேலையை செய்ய முடியாது. உண்மையிலே தோண்டினான்னா உள்ளக்க தான் வெளியே வந்துடலாம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, இவன் தோண்டி போட்டுட்டு போவான், மறுநாள் வந்து பார்ப்பான், அது என்ன செய்யும், அப்படியே தான் இருக்கும். இப்படியே ஒவ்வொரு நாளும் அவங்க முயற்சி செய்கிறாங்க, தோன்றாங்க, மறுபடியும் போவாங்க. சூரியன் வெளிச்சம் பட்டோனையுமே அல்லாஹ் சொல்லிவிடுவான், அந்த பூமியை மறுபடியும் அல்லாஹ் என்ன செய்வான், மேடாக ஆக்கி விடுவான். கடைசி நேரத்தில் எப்போ கியாமத் நாள் அல்லாஹ் என்னைக்கு இந்த தடுப்பை விட்டு அவங்க தாண்டி வரணும்னு நினைக்கிறானோ அன்னைக்கு என்ன செஞ்சிருவானோ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த நிலையை கொடுக்காம அப்படியே என்ன செய்வான், அல்லாஹ் விட்டுருவான். அப்போ பூமியை தோண்டுவாங்க, மறுநாள் தோண்டுவாங்க, தோண்டி தோண்டி பூமிக்கு கீழே பள்ளத்தை ஏற்படுத்தி வெளியே வந்து விடுவார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதை சொல்கிறான், இதா ஃபுத்திஹத் யாஜூஜு வ மாஜூஜ், யாஜூஜ் மாஜூஜ், அந்த அடைப்பு திறக்கப்பட்டால், வஹும் மின் குல்லி ஹதபின் என்சிலூன், ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் அவர்கள் விரைந்து இறங்கி வருவார்கள். வெறி கொண்டு என்ன செய்வாங்க, சமுதாயத்தை தாக்குவதற்கு அவங்க வருவாங்க. அது எப்போ நடக்கும், எப்போ நடக்கும், கியாமத் நாள். இப்போ இல்லை, இப்போல்லாம் யாஜூஜ் மாஜூஜ் தடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த தடுப்பு இருக்குது, அது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியலை இல்லையா, அந்த தடுப்பு இருக்குது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியலை. அது கியாமத் நாளுடைய நேரத்தில் யாஜூஜ் மாஜூஜ் வருவாங்க, அது கியாமத் நாளுடைய அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த கியாமத் நாள் அப்போ அவங்க வெளியே வருவாங்க, வெளியே வந்து என்ன நடக்கும், மக்களை எல்லாம் கொல்லுவாங்க, எல்லா மக்களையும் திம்பாங்க. அது மாதிரி ஒரு நான் ஆற்றை கடந்து போவாங்க,
அந்த அந்த ஆற்றுல உள்ள தண்ணியெல்லாம் குடிச்சிருவாங்க, ஆத்தே வத்தி போயிடும் அந்த அளவுக்கு குடிப்பான். அப்படிப்பட்ட ஒரு படைப்பு. அந்த கடைசியில் அந்த சமுதாய கூட்டத்தில் உள்ள ஒரு ஆள் அந்த ஆற்றை கடந்து போகும்போது இந்த இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது, இருந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவார். தண்ணி இருந்து ஆறாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆறு, இவர்கள் தண்ணீர் குடித்த பிறகு அந்த இடத்துல தண்ணீர் அடையாளமே இல்லாமல் இந்த இடத்துல தண்ணி இருந்த மாதிரி தெரியுதே என்று சொல்கின்ற அளவுக்கு அவர்கள் உலகத்துடைய வளங்களை எல்லாம் சாப்பிடுவாங்க. இப்படி தண்ணியை குடித்தா நமக்கு எங்கே இருக்கும் தண்ணி, நமக்கு எப்படி சாப்பாடு இருக்கும், அந்த மாதிரியான ஒரு படைப்பு. அவர்கள் வந்து இவ்வளவு ஃபித்னாக்களை ஏற்படுத்தும் போது அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த வரங்கி வந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம், அவங்க அதுக்கு முன்னாடி தான் தஜ்ஜால் வருவான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, தஜ்ஜாலை கொல்லுவாங்க, தஜ்ஜாலை கொண்ட பிறகு யாஜூஜ் மாஜூஜ் வெளியே வந்துடுவாங்க. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், நீங்களும் ஈமான் கொண்டவங்களும் மலைக்கு போயிருங்க. என்ன மலைக்கு? தூர் மலைக்கு. எல்லாம் முஸ்லீம் சை முஸ்லீமில் வரக்கூடிய சம்பவம், தூர் மலைக்கு போயிருங்க. ஏன்னா இந்த யாஜூஜ் அல்லாவே சொல்லுவான், யாஜூஜ் மாஜூஜே உங்களால் எதிர்கொள்ள இயலாது. யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம்களுக்கே இயலாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலையே கொண்டவங்க, தஜ்ஜாலையே கொள்ளுவாங்க, ஆனால் அவங்களால யாஜூஜ் மாஜூஜை கொள்ள இயலாது, சக்தி இல்லை. அப்போ அல்லாஹ் சொல்லிடுவான், நீங்கள் மக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு தூர் மலைக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தூர் மலைக்கு போயிருவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம்ங்க, ரொம்ப நாள் தங்கி இருப்பாங்க. அப்போ சாப்பாடு கிடைக்குமா? நபி அவர்கள் சொல்கிறாங்க, அந்த தூர் மலையில் என்ன, ஒரு காளை மாட்டுடைய தலை ஈசா அலைஹிஸ்ஸலாம்ங்களுக்கு கிடைக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு 1000 திருகம் கிடைச்சா எப்படி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, அதை விட ஒரு மாட்டுடைய தலை அவங்களுக்கு கிடைச்சா அன்னைக்கு அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த மலை, ஏன்னா கோவக்குள்ள சாப்பாடு இல்லை, தண்ணியில் ஒன்றும் இல்லை, ஒரு மாட்டு தலை கிடைச்சா கூட அவங்களுக்கு 1000 திருகம் கிடைக்கிற சந்தோஷத்தை விட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய துன்பத்தை அடைவாங்க. கடைசியில் அவர்கள் அல்லாஹ் எப்படி கொள்வான் தெரியுமா? அல்லாஹ் தான் கொள்ளுவான், வேறு யாராலையும் கொல்ல இயலாது. அல்லாஹ் தான் கொள்ளுவான். எப்படி கொள்ளுவான் தெரியுமா? ஒரு புழுகு அல்லாஹ் ஏற்படுத்தி பூமியில் பரப்பி விடுவான். ஒரு புழுகு, சின்ன கிருமி மாதிரி ஒரு புழுகை அல்லாஹ் பூமியில் ஏற்படுத்தி விடுவான். அந்த புழுகு யாஜூஜ் மாஜூஜுடைய என்ன பிடரியில் நுழையும். எங்கே நுழையும்? கழுத்தில் நுழையும். அது வரைக்கும் பூமியில் உள்ள எல்லாத்தையும் கொண்டு உலகத்தில் மனுஷனே இல்லாத அளவுக்கு, மனுஷன் பார்த்தானே அந்த மலையில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய மனிதர்கள் தான், அந்த அளவுக்கு நிலையை ஏற்படுத்துவாங்க. பூமியை மனிதர்களை கொண்டது போகாமல் வானத்தை நோக்கி அம்புகளை எறிவார்கள். அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த அம்புகளை ரத்தத்தை தடவி கீழே அனுப்பி விடுவான். மேலே அம்பு போயிட்டு கீழே வரும்போது ரத்தமாக இருக்குமா? யாஜூஜ் மாஜூஜ் நினச்சிக்கிருவான், நம்ம வானத்தில் உள்ளவங்களையும் கொண்டுட்டோம், எல்லாத்தையும் கொண்டாச்சு. இப்படி அவங்க இருக்கும்போது தான் அல்லாஹ் இந்த புழுகை என்ன செய்வான், அனுப்பிவிடுவான். இந்த புழு யாஜூஜ் மாஜூஜுடைய பிடரிக்குள்ளே நுழைஞ்சு அவர்களை கொன்றுவிடும். அதோடு என்ன செய்வாங்க, பூமியில் அவங்க சாவாங்க. அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் எவ்வளோங்கிறீங்க? நம்மளை மாதிரிலாம் கிடையாது. அவங்க ரசூலுல்லாஹி அவங்க சொன்னாங்க, மறுமையில் சொர்க்க நரகத்து சொர்க்கத்துக்கு நீங்கள் போவீங்க. எப்படி போவீங்க தெரியுமா? நரகத்துக்கு 1000 பேருனா சொர்க்கத்துக்கு ஒரு ஆள். எவ்வளோ கணக்கு? நரகத்தையும் சொர்க்கத்தையும் கம்பேர் பண்ணும்போது 1000 பேர் நரகத்துக்கு, ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு. சஹாபாக்கள்லாம் அதிர்ந்து போயிட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, 1000 பேர் நரகத்துக்கு, ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு, இப்படிமா நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு மக்கள் கணக்கு இருக்கும்? ஆமாம், கவலைப்படாதீங்க. அந்த 1000 பேர் யார் தெரியுமா? யாஜூஜ் மாஜூஜ். யார் நரகத்துக்கு போகக்கூடிய அந்த கூட்டம் பூரா யார்? அந்த 999 யாஜூஜ் மாஜூஜ். அதில் ஒரு ஆள் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறது நீங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த அளவுக்கு நரகத்தில் போய் 1000 லட்சக்கணக்கில் போய் உளுந்து கிடக்கிறாங்கன்னா அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் எப்படி இருக்கும்? அது பயங்கரமான கூட்டம், ஈசல் மாதிரி உள்ள கூட்டம். அப்போ அது வந்து என்ன செய்யும்? இப்படி வந்து இருப்பாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் புழுகு அனுப்பி அவர்களை கொல்லுவாங்க, எல்லாம் செத்துருவாங்க. பூமி எல்லாம் பார்த்திங்கன்னா சடலமாக கிடக்கும், வீசும், நாற்றம் எடுக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மூமீன்கள் தூர்மலையில் ஒளிஞ்சிருப்பாங்கள்ல, அந்த கூட்டத்தில் ஒரு ஆளை என்ன செய்வார்னா, யார் யாஜூஜ் மாஜூஜ் என்ன செய்கிறாங்க, யாராவது போய் பார்த்துட்டு வாங்க, அனுப்பி விடுவாங்க. போனாங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு. போகும்போதே இப்படி தான் சொல்லி, அல்லாவுக்காக உயிரை தியாகம் பண்ணுறவ யார், உங்களில் யார் தியாகம் பண்ண விரும்புகிறா, போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு ஆள் செய்வார், நான் அல்லாவுக்காக ஏன் உயிரை தியாகம் பண்ணுறேன்னு சொல்லி மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து பார்ப்பார். போகும்போதே நமக்கு சகாதத்தை தான் நினச்சிட்டு தான் வருவார், நம்மளை காலி பண்ண போகிறானுங்க இந்த யாஜூஜ் மாஜூஜ் நினச்சிட்டு தான் வருவார். ஆனால் வந்து பார்த்தா எல்லா யாஜூஜ் மாஜூஜும் செத்து பணமாக கிடப்பாங்க. பார்த்துட்டு சந்தோஷம், அபுசிரு, நற்செய்தி சொல்லப்படுங்கள், அல்லாஹ் இவர்களை கொன்று விட்டான் என்று சொல்லி மக்களை எல்லாம் என்ன செய்வார், அழைப்பார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு பறவை அனுப்புவான். ஏன்னா இவ்வளவு சடலத்தை அப்புறப்படுத்துறது எப்படி, ஈசா அவங்களால் முடியுமா? எல்லாமே அல்லாஹ்வுடைய வேலை தான். அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு பறவை அனுப்புவான். அந்த பறவை ஆங்காங்கே கிடக்கக்கூடிய அந்த சடலங்களை எல்லாம் தூக்கி அல்லாஹ் எந்த இடத்துக்கு நாடி இருக்கிறானோ அந்த இடத்துல கொண்டு போய் அதை அப்புறப்படுத்தும்.
அப்போ நாத்தம் எடுக்குமே, அதை என்ன செய்வான், அல்லாஹ் ஒரு மலையை அனுப்புவான், பெரிய மலை பொழிந்து பூமியவே அது கழுவி இந்த பூமியை கண்ணாடி மாதிரி அதை என்ன செய்யும், ஆக்கிரும். அதுக்கு பிறகு பூமியில் செல்வ செழிப்பு ஏற்படும், ஒரு பெரிய மாதுளம்பழம் வரும். அந்த மாதுளம்பழம் எந்த அளவுக்கு இருக்குமா, ஈசா அரசனுடைய அந்த காலத்தில் அதனுடைய தொழில மக்கள் என்ன செய்வாங்க, நிழல் அடைவார்கள். பெரிய குடம் மாதிரி என்ன செய்யும் இருக்கும், அது கீழே நிறைய மக்கள் நிழல் அடைகிற அளவுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான். அதுக்கப்புறம் மூமின் ஒரு காற்று அனுப்புவான், ஒரு அமைதியான காற்று, மென்மையான காற்று, அது நல்ல மக்களுடைய ரூகையெல்லாம் வாங்கிடும். உலகத்தில் நல்ல மக்கள்லாம் மூத்தா போயிடுவாங்க, அப்புறம் கெட்ட மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் கியாமத்து நாள் வரும் அப்படிங்கிற இவ்வளவு விவரங்களும் சஹி முஸ்லீமில் என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இதுதான் இந்த துல்கர்ணையின் சம்பவத்தில் சொல்லப்பட்டது. அந்த படைபலத்தை வச்சிருந்த அந்த துல்கர்ணையின் கூட யாச்சும் கொல்ல முடியலை. அவங்களால் என்ன செய்ய முடிஞ்சு, அந்த தடுப்பை தான் அவர்களால் ஏற்படுத்த முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நிறைய படிப்பினங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த துல்கர்ணையின் சம்பவத்தில் வைத்திருக்கிறான். எனவே இது முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல இந்த உபதேசம், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இந்த உபதேசம் போகணும். சரியான இறை நம்பிக்கை இருந்தால்தான் நல்லாட்சி செய்ய முடியும். சரியான நம்பிக்கை இருந்தால்தான் மக்களுக்கு அவர்களால் நன்மை செய்ய முடியும். அவர்கள் தன்னுடைய சுயநலத்தை மறந்து, தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல், தன்னுடைய நலனை பார்க்காமல் மக்களுக்கு பாடுபட வேண்டும் என்ற ஒரே வேகத்தோடு உலகத்திலே அவர்கள் நேர்மையான ஆட்சியை செலுத்துவார்கள். இதற்கு ஒரே தீர்வு இஸ்லாம் மட்டும்தான் என்பதை இந்த வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். எல்லாம் உள்ள இறைவன் அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருந்து உலகத்திலே நன்மைகளை செய்து மக்களுக்கு பிரயோஜனமான நல்லடியார்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.